ஒரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நல்ல உக்கரக்கு உயரமாக இருக்கிற ஒரு வண்டி வந்து பாக்குறீங்களா உங்களுக்கான வண்டி தான் இதோ சிவகாசி எஸ்டி காசின் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னா மாரதி சுசுக்கி வேகன் ஆர் ஆமாங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வண்டி சும்மா செம்மையாக இருக்குதுங்க அதுதான் இப்போ அந்த வண்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க நம்ம நல்ல செம்மையாக இருக்குது ஸ்டீ கார்ஸில் இது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் அந்த வண்டி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க இந்த வண்டி பார்த்து ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டீட்டெயில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து நாலுமே பிராண்ட் நியூ டயர் தாங்க போட்டிருக்காங்க அதில் நீங்கள் எடுத்து டயர் மாட்டுற அவசியம் வந்து உங்களுக்கு இல்லைங்க சைடு பாருங்க டயர் எல்லாம் பார்த்திங்கன்னா பாடியில் டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லை பின்னாடி புது டயர் தான் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வண்டி பாருங்கள் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதிலேருந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டிக்கர் வந்து வர்ற மாதிரி ஒரு ஒற்றுருக்காங்க மாதிரி நல்ல வண்டிக்கு நல்ல செம்ம லுக்கு கொடுக்குதாங்க சொல்லணும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வண்டி வேகனாரன்றிருக்குங்க இது எல் மாடல்ன்றது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேட்ச் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பம்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து உங்களுக்கு பம்பர் இருக்குதுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வந்து உங்களுக்கு ஸ்பாயிலரும் இருக்குதுங்க இந்த வண்டியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல் வெரியன்ட்டு சொன்னால் பெட்ரோல் போகிற நாப் வந்து அதில் இருக்குது டயர் பாருங்கள் ப்ராண்ட் நியூ கண்டிஷன் புது டயர் தான் இருக்குது பின்னாடியும் பார்த்துட்டோம் நம்ம அடுத்து அப்படியே வாங்க ஃப்ரண்ட்டு வாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டயரும் பாருங்கள் இதுவும் அது நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் அங்கே இருக்குது இதான் அந்த வண்டியோட வந்து ஓவரால் வந்து அவுட்லுக் வந்து நம்ம பார்த்துருக்கோங்க எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சும் இல்லாமல் நல்ல ஒரு செம்மையாக கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த வண்டி தாங்க மேலெலாம் பாருங்கள் லக்கேஜ் கர் வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கெலாம் நல்ல ஒரு வந்து ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி வாங்கி இன்டீரியர் இருக்குன்னு பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பாருங்கள் சீட்டெலாம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து ஃபிரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ வந்துருங்க அப்புறம் பாருங்கள் நல்ல சீட் கவர்ஸ்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு பாருங்கன்னா ஒரு பிளாக் கலரில் நல்லா வந்து சீட் கவர்ஸ்லாம் நல்ல ஒரு நீட்டாக கஸ்டமர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க இது வந்து உக்கிறதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்குங்க இந்த சீட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு டேஷ் போர்டு ஓவரால் வீவுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு கென்வுட் ஆடியோ சிஸ்டம் வந்துருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலர் வந்துருது அது கீழே பார்த்தீங்கன்னா கியர் நாற்பது இந்த வண்டிக்கு அஞ்சு கியர் வந்துடுங்க அடுத்து இந்த வண்டி எவ்வளோ ஓடிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க அதனால் நல்ல ஒரு வண்டிங்க நல்ல ஒரு ஏசிலாம் நல்ல செம்மையாக கூட வண்டி பாருங்கள் பின்னாடி பாருங்கள் நல்ல ஒரு நீட்டாக மேலே ரூஃபாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து செலவு பண்ணணுன்ற அவசியம் வந்து எதுவுமே இல்லைங்க அந்த அளவு நீட்டாக இருக்குது வாங்க பின்னாடி பார்க்கலாம் பின்னாடி பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த சீட்டு வந்து எவ்வளோ ஒரு ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ச வீட்டில் எல்லாம் சிலவங்க வந்து கொஞ்சம் நம்ம வயசானவங்களாம் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி உக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஈஸியாக இருக்குங்க வாங்க பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பின்னாடி திறந்தீங்கன்னா வந்து இந்த வண்டிகளில் பூட் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க நம்ம லக்கேஜ் அதெல்லாம் வச்சு போனாலும் நீங்கள் வந்து லாங்கெலாம் போனீங்க அப்படின்னா லக்கேஜஸ்லாம் நீங்கள் வந்து அதில் தாராளமாக வச்சுக்கொண்டு கொண்டு போகலாங்க இது அந்த வண்டியோட ஓவரால் வியூங்க பாருங்க நல்ல ஒரு லென்த்தான வண்டி தாங்க ஸோ வந்து பெரியவங்களும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் சரி ஈஸியாக ஏறி இறங்கக்கூடியது நல்ல ஒரு வண்டி இந்த வேகனார் வண்டி தாங்க அதில் எந்த வித மாற்றமே கிடையாதுங்க அது தாங்க அந்த வண்டி நம்ம எஸ்டி கார்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குங்க நம்ம எஸ்டி கார்ஸ் வந்து லோன்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம எஸ்டி கார்ஸ் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம் இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம என்றைக்குமே எஸ்டி காஸ்ட்டில் சொல்கிற வில வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸை நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்க வண்டி எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லுங்கள் அந்த பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பான முறை உங்களுக்கு அந்த வண்டியை கொடுத்துருவாங்க அதில் எந்த சந்தியும் இல்லை இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோங்க அண்டில் தட் பை ஃப்ரம் சிஸ்டிகார் சிவகா சிப் பை